ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி பசி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு காய்கறியும் இல்லாமல் ஒரு சன்னா மசாலா சோலை ரெசிபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பஞ்சாபி ஸ்டைலில் இதை பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு 5 மணி நேரம் ஊற வச்ச ஒரு வெள்ளை மூக்கடலையே ஒரு 6 விசில் போட்டுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், சீரக பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாங்காய் பவுடர் இருக்குல்ல, அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா அது வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுடுங்க. ஒரு 1/2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதுமானதுங்க. இப்போது இந்த கலந்து வச்சுருக்க கலவையை அதில் விட்டுடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அது நல்லா கொதிக்கணும். அது கூடவே துருவி வச்ச இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியோட அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்ல ஃப்ளேவரும் சூப்பராக வரும். ஸோ இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காயிட்டதுக்கப்புறம் அந்த வெள்ளை மூக்கடலையே அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஒரு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு தக்காளியை போட்டுக்கலாம். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக லெமனை பிழிஞ்சு விட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் சப்பாத்திக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.